தைரியமே ஜெயம். பொதுமக்களே தடுக்காதீர்கள், நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுமா பெரியமா, கொஞ்சம் தள்ளிவிங்க. அந்த பக்கம் என்ன கலாட்டம், என்ன இங்க ஒரே கூட்டம்? மேல இருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார். ஒருத்தன் சாகரத பாக்குறதுக்கா இவ்வளவு பெரிய கூட்டம்? நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் சேருதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு. பண்ணு இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல. நம்ம ஊர்ல வீரமே செத்து போச்சு. ஏன் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. யாரு சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவன்? எலெக்ஷன்ல தோத்துட்டானா? விழுப்பிடத்தை அடைக்காதீர்கள், தாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள். அடி நம்ம மருதுங்க. சலித்து போய் சாக குடிந்த ஒரு பரதேசியை என்னை ஏன் பேர் பெயர் சொல்லி அழைக்கிறாய்? மருது இல்லையா நீ? உழைக்க வழி இல்ல, பிழைக்க பயிர் இருக்கு, பசிக்க சோறு இல்ல, புசிக்க. இந்த நிலைமையில நான் ஏன் வாழணும்? யார் இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட? நான் கிடைக்கட்டும், இங்க இருக்கிற ஜனங்களை பார், உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாகுலர் வழியா பார், ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணது பார். என்னது பைனாகுலர்? தூக்கி கொடு, துணிஞ்சு வாங்க. எட்டு வாங்க, சென்று பார். எல்லாம் தெரியுது இங்க இருந்து. ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சு இருக்குது சார். கீழே சார் வேலை வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியுது. பொம்பளை கிட்ட இருந்து திருடலாம். இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கிடு சார். திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா? ஆமா. வா என்கிட்ட. உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு? நான் போடுறேன். சோறு போட்டா மட்டும் போதுமா? என்னென்ன வேணும் இப்ப சொல்லிடு. அன்பு வேணும் சார், அன்பு. அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார், பாசம். அது எந்த பசார்ல கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார், மன நிம்மதி. அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? 3 மாசம் டைம் கொடு, உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட இருந்தா சப்ளை ஆகுது, உனக்கு தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். டேப்பா 1 மாசம் டைம் கொடுற. 1 மாசமா? சரி, 1 மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன், என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும், நல்ல கார்டன் கீடன் நல்லா இருக்கும், காற்று வசதியோட எல்லாம் இருக்கும். வர்றேன், இறங்கிவா. பாட ஒரு வழி அந்த ஆள் மனசு மாறிடுச்சு. போல வாங்கப்பா. ஐயோ, நீ கையில இருந்து பேக காணும்பா. நல்ல வேலை, கூட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேக மட்டும் எடுத்தா நான் கைய வெட்டுறதுக்கு இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பொம்பளைங்களையும் தூக்கி போவாங்க இந்த பசங்க. வேற வேண்டா போட்டோம். ஆமா, தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன் நீ? என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். ஓ சார், பைனாகுலர் சார், என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா? குட், இருக்கட்டும், பரவாயில்ல, வா வா வா. அந்த பைனாகுலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷையா, அந்த ஆளை சாவுல இருந்து காப்பாத்திட்டாரியா? அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும். நேராச்சு, வாடா வழியா, வாடா வழியா. என்ன
பையங்களா? எந்த பை? எந்த பையா? ப்ளூ ஜாக்கெட் ரெட் சாரி போட்டுக்கிட்டு தலதலன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சே, அதுகிட்ட இருந்து திருடுன பையி. என்னடா புரா என்ன சார் உங்க வீட்டு கதவு கோள மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவும் முடிக்கும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்கேன். ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்தனா இருக்கீங்களா சார்? என்ன அநியாயம், 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பாத்துக்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான். ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருந்துக்கிறான. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருந்துக்கிறான். ஆமா, அது ஆச்சரியம். மயக்கத்துல கரங்கிட்டேன். உடம்பு பார்த்தா தெரியுது. நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாப்பாடு போதுமா, இன்னும் வேணுமா சார்? வயிறார சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல தோணுது சார். இப்படி சின்ன தூங்காம என்ன செய்யறது? வா எழுது. பால் இருக்கும்ல சார், பால் பழம் தர்றேன். வா. சார் சில்லுங்கிட்ட குளிர்தேன் ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? அதான்ப்பா. ஆமா சார், பணம் என்னன்னா வேலை செய்யுது சார். பணம் ரொம்ப வேலை செய்யும், போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ படுத்துக்கோப்ப சார். சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார், குட் நைட் சார். பட் சார் பண்ணு பட் அடையார். வெற்றி அடையணும்.
டேய் ரவி வாங்கடா சீக்கிரம். இதோ வந்துட்டான் மாமா. ஐயே ஐயே ஆளை பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கிறான். இந்த காலத்து பசங்க நோஞ்சாம் பசங்க இத தூங்க முடியல. இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு இவனை மருமகன் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அமுதலிங்கம் பிள்ளை. மாமா அந்த விஷயத்துல எந்த விஷயத்துல என்கிட்ட பேசக்கூடாது. கீதா எங்க? ஆமா கீதா, கீதா எங்க? என்னடா கீதா எங்க நின்னு? கீதா எங்க எங்க பந்தடிக்க போயிருக்காங்க எஜமா. டாண்டி ஆ நல்ல நேரத்துல வந்தமா. நானும் ஊருக்கு புறப்படணும். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குமா? எப்பவும் இதே போட்டுக்கோ. இந்த பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு பரிட்சை முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வந்துடு. கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வருவோம். போனமா? குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து சமைச்சு போடணும் தெரியுமா? போயிட்டு நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்தினேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க தங்கை சார் பாக்கணும் சார். ஓ எதுக்கு சார்? உங்க தங்கை சார். குட் மார்னிங். வணக்கம். நமஸ்காரம். போதும், எங்க அண்ணன் ஒரு ஃபூல். உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நீங்க எதுக்கு என்ன பாக்கணும்? இல்லைங்க, நேத்து கூட்டம் வந்து தற்கொலை. நான் பேக் என்ன மிஸ்டர் தயப்படுகிறீங்க? கொஞ்சம் புரியும்படி பேசுங்க. வாடி வாடி. இல்லைங்க, இந்த பேக் நான் திருடி. இத ஓ நீங்களா திருடினீங்களா? முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க. இது மிஸ்டர் மெட்ராஸ், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும். சரி சரி, எங்க அண்ணா வரப்போறே, அவர்கிட்ட கொடுங்க. என்னடா இது, போட்டோல இருக்கிற சாமி இங்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. நல்லது செய்ய வந்தா அவமானம், இப்படி ஒரு அவமானம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலை ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டேன்னு. உங்க அண்ணனை வர சொல்றாளும் அவன் நல்ல கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிற. உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆம்பளைய பார்த்து பொம்பளை. ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க.
ஒரு போட்டோ வச்சிருந்தனே எங்க? எதுங்க உங்க கையெழுத்து போட்டிருந்தது அந்த போட்டோ தானுங்களா? ம். உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா? ம். நான் பாக்கலீங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி நீங்க அப்புறம் பேரை மாத்திக்கோ நம்ம ஜாலியா இருப்போம் எப்படி என் பிளான் அது உன்னுடைய பிளானா அப்படி சொல்லு அதான நானும் பார்த்தேன் கரடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை பிடிச்சிட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்கிறேன் ஆமா அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு ஒரு மாசத்துக்குள்ளேயே சேர்த்து விடுவானே அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன் சும்மா ஆள்களை நீ கவனிப்பே போங்கடா எனக்கு பசியே எடுக்கல சார் என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன் இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார் போயிட்டு வா ஆனா உடனே திரும்பி தேங்க்யூ சார் சார் போதும் நல்ல மனுஷன் போதும் பாருங்க உண்மையிலே சொல்லுங்க உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க என் மேல உங்களுக்கு அன்பு இல்லைங்களா இல்ல 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 என்னடா பிரயோஜனம் நாட்டுல உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம் தற்கொலை தான் எம்மா இப்ப நீங்க என் மேல பிரியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன் பண்ணிக்கங்க நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன் தாராளமா பண்ணிக்கங்க கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லைங்களா இந்த பாருங்க பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன் பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை ஓடுறா தற்கொலை ஓடு தற்கொலை Thank you.
பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கன்னி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன் மனமாயில்லை வாழ்வினில். ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். தவிக்கும் இதயம் சாட்சி, துடித்து நிற்கும் இளமை சாட்சி. இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம். வாழ நினைப்போம் வாழுவோம் வழியாயில்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் வாழ நினைத்தோம் வாழுவோம் வழியாயில்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம். நீ அந்த பாண்டியன் பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான். அதை அவன் எப்படி கொடுப்பான் பிச்சைக்காரன் பையன்? கேலண்டர் பார்த்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். என் மேல கட்டிக்கிறது கபால் சார். கபால் சார், ஏன் சார் அழுவ? ஏன் சார் அழுவ? அழுவாம எப்படி இருக்க முடியும்? கேலண்டர் பாத்தியா? தேதி 30th. ஓஹோ, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்? நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ மூக்கால் அழுதுன்னா இருப்ப. நீ ஒரு கஞ்சி இல்லை. பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்போ. இந்த 30 நாள் உனக்கு நல்லா சோத்த போட்டு வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோடு வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார்? நீ வருத்தப்படாது சார், உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், நான் 10 வந்தில சார் கொள்க மாற மாட்டேன். சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவே. சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சி நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா சார்? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள். அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார். அந்த வேலை இறங்கிச்சு இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதா அவனுடைய மாந்திரிய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அகவாழ்வுக்கு கீதா, புறவாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பலே பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு. நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு தரிச்சா என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுது. என்ன கருணை சார் என் மேல உனக்கு? நான் பழத்தை எடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டியே சார். குடு சார், நானே உனக்கு அறுத்து கொடுக்குறேன் சார். உட்கார் சார், ரெஸ்ட் எடுத்துக்க. இல்ல சார்,
எனக்கு பசியில சார், இன்னைக்கு என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு சார். சார் நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் சார், பல இன்ப கனவுகள் எனக்காக காத்துன்னு இருக்குது சார். சார் டாட்டா சார். இப்ப வாங்கின கபால் ஸ்டாப் பண்ணிட்டிய, மாட்டிருக்க கூடாது ஒரே மாட்டு, இல்லாட்டி சொல்லி நான் மாட்டுறேன். நைட் அவனை தெரிய சொல்றேன். கதையை வளர்த்துக்கிறிய, கதையை முடி சீக்கிரம். கதையை பத்தி எனக்கு தெரியும் பேசாம. நீ எப்ப கதையை முடிக்கிறது, லட்சம் எப்ப உங்ககிட்ட வர்றது? தங்கச்சி மாதிரி என்ன தப்பா நினைச்சுக்காதுமா, நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துமா. அபாயமா? அபாயம் கொடுத்தே உட்காரு. நன்றி தாயே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, காத்து கொண்டு ஓடானாங்க. உள்ள போய் திரும்பறதுக்குள்ள பொண்ணையும் காணும் காரையும் காணும். மடப்பயலே, பொண்ணுக்கு பைத்தியம்னு உனக்கு தெரியும் இல்லடா, அதை தனியா விட்டுட்டு போறாடா. இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன், போய் காரை இருக்க சொல்லுடா. போறா அடிப்படா. குழந்தை கொஞ்சம் வேகமா ஓட்டுமா, என்ன துரத்திட்டு வரானுங்க. வேகமா? இன்னும் எப்படி வேகமா ஓட்டுறது? என்ன நீ ஓட்டு. ஐயோ ஐயோ, தெரிய முடியும் தெரிய முடியும் தெரிய முடியும். ஏண்டா கார் நிக்குது? கார் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. கார் பஞ்சரா? டயர் பஞ்சர். மடையா, சீக்கிரம் வேற டயரை மாத்திரா, செட்டு மாத்து. ஃபூல். அப்பா காரக்காணும் வளர்ச்சிருந்த சாமி. தங்கச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா, கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான் இறங்கிடுறேன். அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா? சேரிங்க பிடிப்பா, சேரிங்க பிடிப்பா. என்ன மணி? அம்மா தாயே, என்ன கொல்லுடாதம்மா, நான் இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். அம்மா இப்ப நாம எப்ப எங்க போகுது, என்ன வண்டி எங்க போகுதுப்பா? சந்திரமண்டலத்துக்கு போகுது. சரி சரி சரி, அப்படி சரி. அஞ்சு ஐசிய போகுது. Congratulations, Mr. Bhairava Sundaram. Congratulations. Yeah, in the accident.
உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. பைத்தியம் தெரிஞ்சு போச்சா? ஆமா சார், கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ண இவர் தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணி காப்பாத்திருக்க. அப்படியா தம்பி, என்ன மன்னிச்சிடப்பா. அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையப்பா, வாப்பா வசந்திய பாக்கறா வாப்பா. வணக்கம். உங்களை நான் என்னைக்கும் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் வரேன். தம்பி நீ யாரு? நான் ஒரு அனாதை, பிழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒரு பொண்ணு, புள்ளை இல்ல, புள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா? நீங்க நிதானமா தானே பேசுறீங்க? ஆமா தம்பி, உன்னை நான் சீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன், இன்னையிலிருந்து நீ என் மகன். மகனே கீதா பிளீஸ் என்ன நம்பு, நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேனே, அவருடைய அன்பு பிடியிலிருந்து என்னால தப்ப முடியல. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு உங்க கற்பனை, உண்மையை மறைக்க ஒரு கதையே சிருஷ்டி பண்ணிட்டீங்களே. சரிதான் போ, இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா உனக்கு? சரி நான் நேர்ல பார்த்து சொன்னாதான் நீ நம்புவ போல இருக்கு. ஆமா எப்பதான் வர போறீங்க? இன்னைக்கே இப்பவே இந்த நிமிஷமே புறப்படுறேன். நிச்சயமா? அகில உலக கடவுள்கள் அத்தனை பேர் மேலே ஆணை, நிச்சயமா இன்னைக்கே புறப்படுறேன். காத்துரு. எங்க? நம்ம பார்க்கு, வழக்கமான பார்க்கு இல்ல அதுல. அப்பா. தம்பி என்ன சமாச்சாரம்? அவரு பட்டணத்துக்கு போயிட்டு வரப்பா. பட்டணத்துக்கா? அங்க யாரோ ஒரு அயோக்கியன் உன்னை கொல்ல வந்தான்னு சொன்னியே, உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்னால உயிரோட வாழ முடியாது, அதனால நீ போக வேண்டாம். ஒரு ஆபத்து வராதுப்பா, முக்கியமான வேலை இருக்கு, இனிமே நான் பட்டணத்துக்கே போகாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சரி ஜாக்கிரதே கணக்க பிள்ளை. ஐயா தம்பிக்கு 500 கொடுத்து விடுங்க. போயிட்டு வரேன்பா. ஜாக்கிரதே. பாண்டிய
நம்ப மாட்டேன். வெள்ளைக்குடி ஏந்துவான், அருகிலே சென்றால் உடைக்க வருவான். ஐயோ இல்லை, உங்க காதல் வாழ்க்கை, நான் புத்தூருக்கு போறேன். பாண்டிமா தேவி, உனக்காக எத்தனை காயங்களை வேண்டுமானாலும் தாங்கும் இந்த பாண்டியனின் காயம். போது போது, முதல்ல உங்க பாண்டிய சாம்ராஜ்யத்தில இருந்து இந்த பார்க்குக்கு வாங்க. கீதா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இனிமே உன்னை நான் பார்க்க வர முடியாது. என் நிலைமை அப்படி. இதுதான் உங்க அன்பா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க, நான் இப்பவே போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன். சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ, உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ, என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். கண்ணும் சிவந்து விட்டதடி, கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி, செம்மாம்பழம் போலே கண்ணும் சிவந்து விட்டதடி, கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி, சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறி விட்டதடி, சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறி விட்டதடி, நெஞ்சில் அன்பில்லாத நாணம் இன்று எங்கு வந்ததடி, என்ன என்ன என்ன. நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ, என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். பஞ்சனை மேலே வரும் பருவம் அத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ, அதை நினைவில் வைத்தாயோ, நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ, என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போனதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன் சார்? நீங்க தர்மிஷ்டர், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுக்கிறேன் சார். அப்போ நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு. சுட்டுக்காவோ? சுட்டுக்கிறேன் சார். சுடு, அழுவாத சாப்பிடுறேன். அழுவுறேன். சுட்டுக்கிறேன் சார். கபால் சார், கபால் சார்,
இப்ப நான் உங்களை சுடுறதுக்கு எவ்வளவு அடிச்ச ராகம், ஆனா நான் உங்களை சுட மாட்டேன். என்னை கடிச்ச மூட்டை பூச்சியை கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம், நீங்க கொலகாரனாக ஆதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவனையை வாழ விடுங்க. பஸ் நீ கோட்டை விட்டுட்டு நின்னு நிக்கிற பையனை தள்ளின்னு வரவா? வேணாம், அவனை சொல்லுவா அப்படி சொல்லலாம். எப்படி அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கா அவங்க கண்ணில் விழுறபடியா ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன். ஐடியா பாஸ், ஐடியா. நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீஸ் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. நானே தான், சந்தேகம் இல்லை. புறப்படு. நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை. சும்மா சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு. அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் 3 மாசம் உள்ள போட்டு. உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது. இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குற மாதிரி கூட்டியாந்து போஸ். அப்படி போறியா? அடிச்சு விட. என்ன பிரதர், நானும் உன்னை அப்போ பிடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிய. ஏன் மகாத்மா காந்தியும் கப்பலோட்டிய தமிழரும் சாப்பிட்டாங்க. வந்தே மாதிரம் எனக்கு. நான் சாப்பிடறதுக்கு பசிக்கலப்பா. பின்ன எதுக்கு பிரதர் ஒரு மாதிரியா இருக்க? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான். 271 உன்னை பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கான், போய் பாரு. ஏன் தம்பி, உன்னை பாக்குறதுக்கு யாருமே வர்றது இல்லையே. ஏன், உனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிவிக்கிறத விட நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறது மேல். சரிதான், ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலைய பத்தி பேச ஆரம்பிச்சுட்டியா? சார், மனசை புண்படுத்தாதீங்க சார். நான் ஒரு குத்தமும் செய்யல சார். நான் குத்தவாளி இல்ல சார். I'm not a culprit. சரி சரி, அழகப்பா கண்ணை தொடச்சுக்கோ. ஏன் தம்பி, அம்மா நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிய, நீ இங்க எப்படி வந்த? இருட்டா இல்ல பிக்பாக்கெட்டா இல்ல ஹவுஸ் பிரேக்கா? உன் புத்தி வந்த விட்டு எங்க போ? நீ பழைய கேஸ் போல இருக்கு. ஹவுஸ் பிரேக்கா? இங்க ஆர்டே பிரேக் ஆகி உட்காந்துருக்கேன். சும்மா இருக்கு. ஏன், உன காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டாளோ? நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். கல்யாண விஷயமா பேசலான்னு தான் அப்படியே ஜாலியா வந்துகிட்டு இருந்தேன். என் மேல திருத்து புத்தகம் போட்டு என்ன கொண்டுட்டு வந்து தள்ளி விட்டானு. என்ன செய்வேன்? கீதா எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, என்ன செய்வா? அழுவா காதா? என்ன தெரியும் அவளுக்கு? ரவி, மறுநாளே வரேன்னு சொன்னவர் இன்னும் காணமே, எங்க போயிருப்பாரு? அதான புரியல. ஆமா, அவளுடைய வளர்ப்பு தந்த எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க? அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு. அது சரி, அவன் சாமியாரா ஒரே மலையில உட்காந்துட்டு இருக்க? ஏங்கிதா, நீ படிச்சிருக்கல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அட்ரஸ் இல்லாத பையன போய் லவ் பண்ணலாமா? இல்ல, இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான் தெரியலையே. போனால் போகட்டும் போட, நீ கவலைப்படுற. என் பொண்ணுமாட்டேன். என்னமா அது, ஒண்ணு பாக்குறதுக்கு பஞ்சுவலா வராத பையன் தாலி கட்டுறதுக்கு எப்படி வருவான்? மேனர்ஸ் இல்லாத பையன். நான் முடிவு கட்டிட்டேன், அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம். அடுத்த ட்ரெயினுக்கு ஊருக்கு உடனே புறப்படணும்.
எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே, வேதம் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. இடத்தினிலே அவன் இருக்கின்றான். அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே. இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வேதம் புரியலே. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. நம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான். நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். உண்மை இன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்குதடா. அட உருட்டும் பெரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்குதடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. மனிதர் போல முகம் இருக்குதடா. மோசாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா. காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா. கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பியோ, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. இந்தப்பா 183. உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு உனக்கு விடுதலை சார். சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம், நீ விடுதலையான பிறகு நன்னடத்தைக்காக 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். தெரிஞ்சுதா? ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியா சார்? என்ன சார் நம்ம உறவு ஒரே ஐடியா தொடருத? இந்த உன் ட்ரெஸ், உன் உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீயா என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர? யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்ற? நீ பாத்தியாடா? ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர் இருக்கார், அவரை பார்த்து சொன்னேன். ஆமா, எங்க ஒன்னு ஆளைய காணும். தொடரு என்ன? என்னடா அது மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா, என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படிலாம் கேட்காதா, கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களே. என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏதாவது தெரியுமா? உதப்பேன்,
நானு கீதா பார்க்க வந்துக்கினே இருக்கும்போது என்ன பிடிச்சு எங்க வளர்ப்பு தந்தை இல்ல அவர் என்ன பிடிச்சு திடீர்னு ஃபாரின் காமிச்சு வச்சிருக்காரு என்ன ஃபாரினா ஆமா ஆமா ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த இப்பதான ரிலீஸ் பண்ணாங்க அது ரிலீஸா அந்த டூர் புரோகிராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன் ஓஹோ ஆமா ஃபாரின்ல என்ன ஊரை பாத்தீங்க என்ன அந்த ஊரா ஜியோகிராஃபி படிச்சிருக்கீல்ல என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்கணும் சொல்லடா அது நான் என்னடா சொல்லுவேன் நான் அந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா இங்கிலாந்து தாய்லாந்து மதர்லாண்டு மிட்லாண்டு லாய்லாண்டு ஸ்காட்லாண்டு போயிட்டார் ஐயோ ஐயோ நான் என்னடா செய்வேன் என்ன செய்வேன் அடுத்த வர 10ஆம் தேதி ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் ஒத்த ஞாபகம் இருக்கா அன்னைக்கே உன் உயிரை வாங்கிருக்கணும் உன்னை உப்புமா இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக்க எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10ஆம் தேதி இங்க வரேன் நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன் நீ கண்டிப்பா 10ஆம் தேதி இங்க வந்து சார் 10ஆம் தேதி தானே நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும் நான் ரிப்போர்ட் பண்ணணும் ஏழுகிற அப்பா எங்க கனவு கண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவு திறக்க போனாரு போனவர் காலடி கீழே விழுந்தார் பிறகு எழுந்திருக்கவே இல்லை தம்பி பிறந்ததிலிருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டி அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும் என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு கவலைப்படாதீங்க தம்பி நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறது ஐயாவுடைய கடைசி ஆசை ஒரு முக்கியமான வேலை இருக்கு மறந்துட்டீங்களா என்னவா இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா 10 ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஆமா அத பத்தி உனக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன சொல்றீங்க நீ என்ன சொல்ற தொழிலாளிங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா ஓஹோ அத சொல்றியா அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால சம்பளம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா நான் இன்னைக்கு பட்டணம் போகணும் பாத்தீங்களா நீங்க இன்னும் மாறவே இல்லை அப்பா என்கிட்ட கடைசியா சொன்னது நீங்க திரும்பி வந்தா எந்த காரணத்தை கொண்டும் உங்களை பட்டணத்துக்கு அனுப்ப கூடாதுங்கிறதுதான் அதனால நீங்க பட்டணம் போக நான் சம்மதிக்கவே மாட்டேன் நீ தெரியாம பேசுற நான் போகலன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வந்துடும் போலீஸா உங்களையா என்ன இல்ல அவன அவன அதுக்கப்புறம் அவருக்கு திருப்தியா இருந்தா தான் உன்ன மாப்பிள்ளை ஏத்துக்கு போறாராம் 10 நாள் தாங்காதுப்பா இந்த ஊர்ல நாளைக்கே நான் ஊருக்கு போகணும்ப்பா என்னடா அவ்வளவு அவசரம் ஓஹோ இதான் அவ்வளவு அவசரமா
யார் அந்த பொண்ணு? புறா, என் தங்கச்சிடா, என் வளர்ப்பு தந்தையோட மகள். அப்படியா? ஐம் சாரி பாண்டியன். அவர் சாகும்போது பையனை பட்டணத்துக்கு அனுப்பாத கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செத்து போனாரு. நான் இப்ப பட்டணம் போறேன்னு சொன்னா போதும், வசந்தியோட தாமர முகம் வாடி போயிடும். தாமர முகத்தான், குவளை கண்கள் கண்ணீர் குளமாயிடும். குவளை கண்கள் ரொம்ப பொருத்தம். சாமந்தி நிற கண்ணம் செம்பருத்தி ஆயிடும். போட்டோல கலர் தெரியலையே. ஆமா, பின்ன நீ எப்படித்தான் பட்டணம் வந்த? அது ஒரு பெரிய கதை. பட்டணத்துல எனக்கு தண்டபாணி தண்டபாணின்னு ஒரு மருமக இருக்கிறதாவோ, அவன் பெரிய அயோக்கியம் முரட முட்டாள். தச மாசம் நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் கேட்டு குட்டிச்சோரா போயிடுவான்னு பொய்ய சொன்னேன். அப்படியா? அதுல என்ன வேடிக்கைன்னா, நான் இப்படி சொல்ல போக அவன் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பதிலா பாசமும் பரிவும் ஏற்பட்டு போச்சு என் தங்கச்சி. அடட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்புறம் அப்புறம் என்ன? அப்படிப்பட்ட பையனை வெளியே விட்டு வைக்க கூடாது, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்கன்னு ஒரு பெரிய பாம தூக்கி என் தலையில போட்டுடுச்சு. நான் பேயா முடிச்சு ஆகட்டும்மா, பரீட்சை முடிஞ்சோட கூட்டிட்டு வரேன்னு ஒரு விதமா சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலே உன் தங்க ரொம்ப அழகுதான்டா. நீ படிச்சு வந்தானடா, புத்தி இருக்கா உனக்கு? என் தங்கச்சியை பத்தி ஏன் முன்னாலே வர்ணிக்கிறிய? உனக்கே அநாகரிகமா தோணல. இதுல என்னடா அநாகரிகம்? அழகை ரசிப்பது கலடா. அட்ரஸ் என்னடா? அட்ரஸ் வேணுமா? ஒத்த கொடுத்த ஞாபகம் இருக்க? இருக்க, மறந்துடாத, அப்புறம் பாக்குறேன். நாளைக்கு மாப்பிள்ள டெஸ்ட்டுக்கு வர மறந்துடாத. பாண்டிய பையன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிருக்கான், ரிப்போர்ட் பண்ண. இப்படிதான் வருவான், அப்படியே லபக்குன்னு தூக்கி அபேஸ் பண்ணிடணும். சரியா முடியல பார். கபாலி, அவர்கிட்ட தப்பிச்சுட்டு வந்து அவர்கிட்ட மாட்டிட்டன. என்ன பண்றது? என்ன மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு, விஞ்ஞானி போடுறது. பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, எறும்பு இருக்குமான்னு பாக்குறாரு. தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு
துக்கமாயிருக்கு மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய பொடிய குடிய மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை, பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்க்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா, திடீர்னு சமயக்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கோ சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பேன்? உடனே பதில் தேவை எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கே சமைச்சு போடுவோம் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்போ என் பொண்ணோட ஜாலியாக போறேன்னு வச்சுக்கோ, நாலு பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க, அப்போ என்ன செய்வ? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங்? அதை ஏன் கேட்குறீங்க? மாமா பறந்து பறந்து உதைப்பான், ஃப்ளையிங் கிக். ஞாபகம் இருக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட. பாட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாட்டிக்கா இருக்கணும். ரவி மாமா, வாஜித்த குணா நோகார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்றி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்றி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். ஆய்வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை 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 வாய்வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்றி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. புதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்றி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். பாடும்
பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு, பைத்தியக்காரன் கொடுக்கறோம். என் பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். என்ன நம்ம முடி வளைஞ்சில இருக்கோம், நிமிந்து இருக்குதே. மீசம் ஒரு மாதிரியா இருக்கு, மைனர் மீசம் மாதிரி மூக்கு நடி போடலையோ. நான் சீவுற மாதிரி இல்லையே, அங்க கொஞ்சம் லேட்டா சீவுதே. ஒருவேளை புதுக்கு நடியோ? இத்தனை நாள் இப்படி இல்லையே.
கண்ணாடியில் பார்த்தாதான் அவன் லட்சணம் புரியுது. நாம் இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்து கோளாறு சொல்கிறோம். மூஞ்சி இவ்வளோ கோணல போகுது. கை உள்ள போ. நம்ம ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்குது. ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரில இருக்கு. சமயத்துக்கு நமக்கு உதவும். வரேன் பாஸ், குட் பை. என்னடா அது, மாமா பயல்வான் மாதிரி நடக்கிறது. வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, வெகு தூரம் வந்து விட்டோமே மாமா அவர்களே. இங்கேயே அவுட்டோர் பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களே, அடித்து கீதாவின் தங்களை பார்க்கிறேன். இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் மாமாவா? உதைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தட்டுக்கலான்னு பாக்குறியா மாமாவா? நான் என்னடா அது, மானமா விளையாட்டுக்கு வந்து நீனடா நிஜமாவை மாமா மரத்துல கட்டி போட்டு வந்துட்டேடா. அவன் மாமா இல்லடா, மாமா மாதிரியே இருக்க கபாலிங்கிற கொலகார பையன். போலீஸ்ல மாட்டி விட்டுரும். சிச்சி வேணாண்டா. என்ன, ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்தின உத்தமன்டாவ நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன், அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். யாருக்கிட்டாவது சொன்னேன். அப்பா அப்பா, ஐயோ என்னாச்சு அப்பா, பாருங்க. அப்பா என்னப்பா நடந்தது? என்னப்பா? அம்மா அப்பா, தண்ணி அடி. என்ன சொல்றீங்க? மூஞ்சில தண்ணி அடி. கண்ணாடி எங்க? இத இருக்கு. மோகம் பாக்குற நல்ல கண்ணாடி இத இருக்குப்பா. இருக்கு, நான் சட்டு போட்டு போய் பாரு. என் உருவம் தெரியுதா பாரு, சீக்கிரம் சீக்கிரம் பாரு. இல்லப்பா, என் உருவம் தான் தெரியுது. இல்லையா, எங்க போச்சு? நான் பார்க்கும்போது என் உருவம் தெரிஞ்சுது. என்னப்பா இது, அவங்கவுங்க பார்க்கும் போது அவங்கவுங்க உருவம் தானேப்பா தெரியும். ஆமா ஆமா ஆமா, எனக்கு மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டிய, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருந்துச்சு. அப்பா, அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளைய குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணேன், விட்டே ஒரு குத்து. நான் மயக்க மக்கள் வந்துட்டேன். என்னப்பா என்னவோ சொல்றீங்க, நீங்க பேசுறதை கேட்டா எனக்கும் மூளைய குழம்பிட போல இருக்கு. ஐயோ, உன் மூளையும் குழம்பி போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். பாண்டியா, கீழே இருக்கிற இறங்கி வரேன்டா, இறங்கி வர்றேன். அவங்க அப்பாவே நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை என்னங்க? இல்லைங்க என்னங்க,
இங்க பாருங்களேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா? உனக்காக பொறுக்கி பொறுக்கி நான் பொறுக்கியாவே ஆயிடுவேன். உங்களுக்கு என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என் தங்கச்சி கோச்சுக்கும், நான் ஊருக்கு போகணும். ப்ளீஸ், எனக்காக ரெண்டு நாள் பொறுங்களேன். நீங்க வெற்றி செய்தியோட ஊருக்கு போகலாம். உனக்காக வேணா ரெண்டு நாள் பொறுக்கிறேன். மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன, அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கா வேண்டாம் வேண்டாம். நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமையை பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன முதல்ல அட்ரஸ் கொடுங்க. அது கைலாசமலை எஸ்டேட்டு, வைகுண்டம் போஸ்ட். கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு கடவுளே, நீதான் என்ன காப்பாத்த. அரே அயோக்யா, எங்கே வசந்தி? ஐயோ, இங்கே எஸ் பண்றாளா? கமான், போடு இல்லாத. மொரடரா இருந்தாலும் முகம் கனமா இருக்கே. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான சுபாவண்ணா. சந்தேகமே இல்லை, கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. நீதான் வசந்தியா? சந்தேகமே இல்லை, கருந்திராட்சி கண்ணுதான், முந்திரி மூக்குதான், ஆப்பிள் கண்ணம் தான், ஆரஞ்சு சுளை அதிரம் தான். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்க. நீ யாரையாவது காதலிக்கிறாயா? காதல், காதல், லவ், லவ் இல்லையா? அப்படி என்றால் என்னை நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன 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 என்ன? ஏன் அழுகிறாய் பெண்ணே? ஒரு பெண்ணோட இப்படித்தான் பேசுறதா? உங்களுக்கு அன்பா பேசவே தெரியாதா? ஏன் தெரியாது? நல்லா அன்பா பேசுறேன். இத பார் வாசந்தி, பயந்துட்டியா? நான் அப்படி பேசி உனக்கு பிடிக்கவில்லை என்றால்? என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் பேசுகிறேன் பெண்ணே. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே
அடுத்த ஜோடி இதுதான். கண்ணிலே கண்டதும் எண்ணமே மாறினே, காதிலே கேட்டதும் காதலே மூழ்கினே. கண்ணிலே கண்டதும் எண்ணமே அன்னத்திடம் தமயந்தி தூது விட்டாள், இன்று அண்ணனிடம் தங்கை ஓடு தூது விட்டாள். அந்த காதல் காதலா, இந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். விட்டு ஓடி வந்த காதல் இது, உறவென்று சொல்லி வந்த காதல், கால்நடையாய் வந்த காதல் இது, காவியத்தில் இல்லாத காதல். பேரை மட்டும் கேட்டு வந்த காதல், கண்டு பேசாமல் அதை வைத்த காதல், ஊரார்கள் காணாத காதல் இது, உலகத்தில் இது, தேவருக்கும் மூவருக்கும் சொந்த காதல், வெறும் மானிடத்து தோன்றாது இந்த காதல். இந்த காதல் காதலா, அந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். என்ன போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறேன், அவன் வந்தோட அவன் எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு. என்ன ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்க, காபி ஏதாவது சாப்பிடுறீங்க, ஓல் சாப்பிடுறீங்க? வந்து கோக்கா வந்திருக்கு, கோக்கா சாப்பிடுறீங்க? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன அத்தா? அத்தா? ஓ, அவனா? அவன் செத்து போயிட்டானே? என்ன? ஆமா, நாலு நாளைக்கு முன்னால விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான், இப்பதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். போங்கண்ணா, என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி அபாண்டமா பேசக்கூடாது. பாவம், அவர் ஒன்னும் நீங்க சொன்ன மாதிரி கெட்டவர் இல்ல. வசந்தி அண்ணா, நான் கற்பனை பண்ண மாதிரி அவர் ஒரு நல்ல கலைஞர், சில விஷயத்துல உங்களை விட உயர்ந்தவர்னு கூட சொல்லுவேன். நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்களே தவிர, அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படின்னு உன் கனவுல வந்து அவன் சொன்னானா? கனவுல இல்லைண்ணா, அவரை நேர்லயே பார்த்து பேசி பழகிட்டு தான் சொல்றேன். பழகிட்டு சொல்றியா? யார பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த? உங்க அத்தை மகனை. என்ன இது, அத்தையே இல்ல, மகன் எங்க இருந்து குதிச்சான்? போங்க அண்ணா, நீங்க இப்படி வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்க எதிரிலேயே வர பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. நீ என்ன சொல்ற, இப்ப அவன் எங்க இருக்கா? மேல ரூம்ல இருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ளயா? ஆமா. அது யார் வராதா? யோசிப்பா. இப்படி நீங்கள் அடிக்கலாமா? இது தர்மமாவா?
நமது பந்தம் போமா? டைலாக் பேசுறேன். ஏண்டா அத்த மகம் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணுடைய மனசை கெடுக்கவா பாக்குறேன்? மாமா, தங்கள் இதயம் என்ன கல்லா, உங்கள் வாயிலிருந்து உதிர்வதன்னு சொல்ல இந்த மருமகனோட மல்லா? ஆமாடா மல்லு, பக்கிங் ஆஃப் கர்நாடிக் மல்லு. மரியாதையா வெளியே போகல, மல்ல கிழிச்சு அஞ்சு. அண்ணா நிறுத்துங்க, காதலிக்கணும்னு ஆசையா இருந்தது. தெரியாத பேர்ல வரத விட தெரிஞ்ச பேர்ல வந்து காதலிக்கலாம்னு ஒரு நாடகம் நடிச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சிட்டு வசந்தி. உனக்காடா மன்னிப்பு? அண்ணா, மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அயோக்கிய பயல்களை எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நினைச்சா அப்புறம் தப்பு பண்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடும். அண்ணா, அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானும் அவரோட போயிடுறேன். ஐயோ, கெடுத்துட்டான் கெடுத்துட்டான். ஏமா, இந்த தடிப்பையில நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா? ஐயோ, ரொம்ப கெடுத்துட்டாங்க. என்ன அநியாயம் இது? ஏண்டாப்பா, நீ பண்ணா மட்டும் காதல், நான் பண்ண காதல் இல்லையா? நம்ம கேஸ் வேறடா. ஏமா, இவனை உனக்கு பிடிக்குதா? சரி, அவன் உனக்கு பிடிச்சதுன்னா அவனையே கட்டிக்க. மாமா, அடே மாமா, மாமா ஊருல வந்த மகானே என்ன ஆசீர்வாதம் பண்றான். சீக்கிரமே விவாக பிராப்தர ஸ்தூல். முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். பாரு, கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவே மறுப்பு கூற முடியாதா? சம்மதம்? ஒரு கல்யாணத்தை சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா? அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா? நல்லா யோசிச்சு பாருங்க ஏஜமா. ஆயிரங்கா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கண்ணெறிஞ்ச கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகளை வாழ வைக்காம இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன எஜமா செய்ய போறீங்க? உண்மைதான், உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிடுச்சு. புறப்படுது, நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சிடு. அமிர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிடலாம்னு பாத்தீங்க, அதுதான் நடக்காதுன்றேன். போனா போட்ட மூத்த நேரம் நிறைந்து காலி தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முஞ்சி மாதிரி பரதேசி பயல்ல பெரிய எஸ்டேட் முதலாளி போ. ஒரு பிளான் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் அதிக. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி சீக்காளியும் சரி தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி ஞாபகம் வச்சுக்கிறோம். அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி? அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி. காய் 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 அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே, என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே.
உறவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய் உறவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய் கல்யாணம் பண்ணதாக நிச்சயம் பண்ணிட்டேன். நம்ம மாதிரி இல்ல தரணி தெரியல. நான் தான் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளை. அமிர்தலிங்கம் பிள்ளை அசையாம நிக்கிறேன். மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளையா? உண்மையை சொல்றியா? உண்மையை வரவழைக்கவா? என்னடா மிரட்டுற? என்னடா உருட்டுற? கண்ணாடிக்குள்ள வந்து ஸ்டண்ட் பண்ண நீ தானே? ஒரு மாசம் போர்பாட்டுக்கு மூணு தடவை மன்னிச்சு விட்டேன், இனிமே விட மாட்டேன்.
பையில கேவலம் லட்சம் ரூபாய்க்காக என் சம்சாரத்தையும் கொண்டு விட்டு என்னை எப்படி தூக்கிட்டு வந்துட்டியடா? லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்டா. ஒரு லட்சத்துக்காக அவனை இங்க கொண்டாந்து கைலாசமலை எஸ்டேட் பூரா என் கைக்கு வரணும். அதுக்காக தான் உன்ன பேக் பண்ணி கொண்டாந்து இருக்கிறேன். என் உளர்ல உண்மை இருக்கும். குறிக்கோள் இல்லாம கோட்டுவா கூட விட மாட்டேன். கொஞ்ச நேரத்துல சாவ போற. எத்தனை கடவுளை வேண்டாம வேண்டிக்கிறேன். நாளைக்கே நீ பாண்டி என்ற பேர்ல கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு. எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஐடியா பாஸ். என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டார். பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவனை பிடிக்க வசதியா இருக்கு சார். ஆமா சார், நல்ல வேலை அது. ஏன் சார், என் போட்டோ கொடுத்தா என்னைய பிடிச்சிக்கிட்டா என்ன சார்? பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உங்களை நம்பிதான் கொடுக்குறேன். அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. படிச்சுட்டு என்கிட்ட கூடமா சார். பாண்டியன் தான் இந்த கடிதாசியான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார். அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதிக் கொள்வது, இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேருமுன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று, என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன்.
பேர்ல ராங் பண்ற. ஐ அம் சாரி. இப்போ நீ பாண்டியன் இல்ல, குட் லக். பரப்படு. சரி பரப்படு. இல்ல இது வேட்டி கட்டு மாதிரி கை அப்படியே. ட்ரவுசர் தொடக்கூடாது. சரி தொடாதே விடு. என்ன பீடி எடுத்து விட்டேன்னு ஏலவானா. பரப்படு பாஸ். பாஸ் வீசன் சொல்ல கூடாது. நீ பெரிய எஸ்டேட் முதலாளி. முதலாளி எப்படி பா வரச்சு கட்டுக்கோனா? வரச்சுன்னு பண்ணா. படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் என. ஆமா, உன் போட்டோ போட்டுக்கிறான். எப்படி கட்சி அவனுக்கு உன் போட்டா? ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்துருப்பானா? மிச்சத்தை படிப்போம். கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது. ஓம் பேர் வந்துருச்சு, நீ மாட்டீங்க. போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது? இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம். அப்படியா? தலைமறைவா இருப்போம். சரி, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போவேடா. வா, நீ மேல என்ன செய்வ? சைலன்ஸா செய்து வாங்குறீங்களா இல்ல ஊடுகட்டி உதைக்கவா?
Thank you.
பாஷ் ஆகுது, தொழிலாளிய போய் பாஷன்னு சொல்றாரு. நிஜமா ரொம்ப நல்லவர். ஆமா ஆமா, அவர் எப்பவும் அப்படித்தான். ஏழங்கன்னா அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம். அண்ணி, அண்ணனுக்கு நான் இந்த கதியை கேள்விப்பட்டேன். அவர் செத்து விட்டாருன்னு தெரிஞ்சோன்னு மனசு எப்படி துணிச்சிடும். எல்லாம் நம்ம தலை விதிப்பா. எங்க அண்ணிய விதவ காலத்துல பாக்க வேண்டிக்குது. இதை விட நான் செத்து போட்டுருக்கலாம். ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அதாவது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சுதானே தீரும். என்னங்க, சாயாவும் காபியுமா நம்ம மனசுக்கு ஆறுதல் கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். சரி சரி, நீ போய் சின்ன அப்புளிக்க தண்ணி போடு. கொஞ்சம் பொருங்க, தண்ணி போடுறேன். என்னங்க தந்தி குடுத்துட்டீங்களா? தந்தியா? என்ன தந்தி? எனக்கு தெரியுமே, சொன்னதை செய்ய மாட்டேங்க. இப்ப வந்து போங்க. எதுக்கு தந்தி? என்ன அடாட, நல்ல மக்கா இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம். நீங்க பழைச்சி வந்துட்டீங்கன்னு அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு பொம்பளை சமாளிக்க முடியல. என்ன செய்வேன் அப்புறம்? எஸ்டேட் சொத்தெல்லாம் எப்படி அனுபவிப்பேன் சொல்றத கேள். வெளியே போ, கொஞ்ச நேரம் கொடுத்து உள்ளவா. தந்தி கொடுத்துட்டு புழுவு. நீ தான் புழுவியே, உங்க கூட சேர்ந்துட்டேன்ல. தான் புழுவு. நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன். செத்துட்டேன்னு பேப்பர்ல வந்தது. எஸ் நான் பொழைச்சிட்டேன். ஆபத்து போயிடணும். ஆனா தீர்த்து கட்டணும். நான் கூட செய்யணி. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டேன். இந்த சொத்து புறாவும் எனக்கே வந்துடும். தந்தி கூட்டு வர சொன்னா இந்த மனசு வீட்டையே சுத்திக்கிட்டு நடிப்பு. ஐயே, போலுமே உங்க நடிப்பு. நீங்களும் இன்னும் தந்தி கொடுக்க போறல? தந்தி கொடுக்கலாட்டிய. எனக்கு தெரியுமே, ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கன்னு. செய்யுங்க. நீ எதை சொல்லி நான் செய்ய போங்க. இந்த கரங்கார பசங்க விடமாட்டாங்க. பண்ணிருக்கேன் உங்க அதிர்ச்சி. நான் நேத்து தான் நடமாட முடிஞ்சது. என்னால எனக்கு ஒண்ணும் புரியல.
உடனே எஸ்டேட் போனாக்க மேலும் ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமோன்னு நினைச்சு உடனே ஒரு தந்தி கொடுத்துட்டு நாளைக்கு வர்றதா அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அண்ணன் செத்து போயிட்டாரா? ஓ காட், ஐ மீன் ஓ காட். ஏய் பாண்டியா அழாதடா, மனசை தேத்திக்கடா, அழாதடா. ஐயே என்னடா தலையெல்லாம் ஒரே மை. வாட் வாட், நாட் மை, கறி கறி. நான் இன்ஜின்ல டிராவல் பண்ணேன், தலையில கறி. சரி சரி, மாப்பிள குழம்பி போயிருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. தேங்க்யூ பாபா, தேங்க்யூ. ஐ மீன் பாபா, ஆ தேங்க்யூ. வருத்தப்படாது பாமா, நீ வாமா. அம்மா கீதா, நீ இப்படி வாமா. என்னடா பாவம், ட்ரெயின்ல வந்து ரொம்ப கிடைச்சி போயிருக்காரு, ரெஸ்ட் எடுத்துருக்க. இல்லைங்க, நான் அவரோடய போறேன். இல்லம்மா, நீ என்னடா இங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அவருக்கு தானே இந்த பால், நான் கொண்டு போய் கொடுக்குறேக்கா. என் கையாலே கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்னதான் நீங்க அவரை வளர்த்தவங்களா இருந்தாலும் எனக்கா கொஞ்சம் விட்டு கொடுங்கக்கா. கீதா என்னக்கா கொடுத்துட்டு உடனே வந்துடுமா, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். முயற்சி செய்யறேங்கக்கா. பதியில படுத்திருந்து எனக்கு த்ரோட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. நீ பாடு, நானும் போட்டுக்கிட்டு தூங்க போங்க, எல்லாரும் போய் போங்க, படலாம் போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் தாய் தடுக்கிறாரே.
தூக்கமே வராது. இங்க ஏறம்மா. சரிக்கா, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ஐயோ வெளிய போக முடியாது, ஒண்ணும் பார்க்க முடியல, காலையில போறேன். மிஸ்டர் பாண்டியன். ஆமா சார். நீங்களா? நான் தான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், அது ஒரு பெரிய கதை, அப்புறம் விபரமா சொல்றேன். என் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது எஸ்டேட் பண்ணாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க லெட்டர்ல கண்டிருந்தபடி உங்க ஆஸ்தியினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க அண்ணன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா உங்க அண்ணன் தான் லேப்ல ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். வயசான காலத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியோட இருப்பாருன்னு பார்த்தேன், அதுவும் நடக்காம போச்சு. எங்க அண்ணிய போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, நம்ம வசந்தி கீதாவெல்லாம் கூட அங்கதான் போயிருக்காங்க. கீதா, கீதா உயிரோட வரக்கா? உண்மையா? 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 உயிரோட என்ன
what is this? I mean, what is this? எனக்கு இந்த தண்டனை போதாது, இன்னும் தண்டனை போதாது. சும்மா இருங்க. மருது, தைரியத்தை கைவிட்டுறாத. நாம வாழணும்னா இந்த பாண்டியன் சாகணும். பிடி ஒரே குண்டில தொலைச்சுட்டு புடுதாடு போற வரைக்கும் என்ன நீ விடமாட்டியாடா? ஏண்டா இங்க வந்த? மரியாதையா போயிடு, இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். போன தபா மாதிரி இந்த தபா என்ன தபாக்க முடியாது. மரியாதை என் கூட வெளியவா, இல்ல நான் இங்கே காலி பண்ணிடுவேன். என்னடா பாக்குற? தேவை மருது
அவனோட சிநேகிதம் பண்றவனையும் நீதி தண்டிச்சிடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. உன் மாதிரி கிடைப்பா எனக்கு அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர். நீ போத ஒரு பாடு உன்ன மாதிரி ஆள் எவன் கிடைப்பான்? நான் இருக்கக்கூடாது, இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஏன் தனியா இங்க இருக்கீங்க? பேசாம எங்க கூட எஸ்கேட்டுக்கே வந்துருங்க. எங்க கல்யாணத்தை தான் உங்களால பார்க்க முடியல. மனப்பூர்வமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. May God bless you. What about you? பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவோ, என் உயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே. கடந்த 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 கடந்